அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் முக்கியமான டவுட்டா கேட்டிருக்கிறது, டெப்த் ஃப்ரீ கம்பெனில டாப் கம்பெனிஸை வந்து எப்படி மேடம் செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா டீட்டெயில்டா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதுக்கான விளக்கங்களை நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீனர், இந்த வெப்சைட்டை பத்தி நிறைய தகவல் நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாமே பார்த்துருக்கோம். அதை மிஸ் பண்ணவங்க ஸ்டாக் அனாலிசிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனர்ல ஒரு ஸ்டாக்கை பத்தின என்னென்ன இன்ஃபர்மேஷனை ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிளா, இப்போ நீங்க டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸை செலக்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீனரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கிரீன்ஸ்ல போயிட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸை செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டாக் தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேபிட்டல் ஹையா இருக்கிற ஸ்டாக் சூஸ் பண்றீங்க வேணும் அப்படின்னா நீங்க இந்த மார்க்கெட் கேபிட்டலை கிளிக் பண்ணி இதுல வந்து ஹை லெவல்ல மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஹைல இருந்து லோ அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணி பாக்குறீங்க, அதாவது குறைந்த விலையில இருந்து ஸ்டாக்ஸை தேடுறீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸை நீங்க சூஸ் பண்ணி அதோட அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் மூலியமா நீங்க பாத்துக்கலாம். இல்ல நான் வந்து பிஇ தான், நல்ல பிஇல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை செலக்ட் பண்றேன் அப்படின்னா பிஇல செலக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். தொடர்ந்து நல்ல குவார்டர்லி ப்ராஃபிட் காமிக்கிறவங்க, சேல்ஸ் குவார்டர் இருக்குதா, ஆர்ஓசி பெஸ்டா இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சேல்ஸ் growth காமிச்சிட்டு இருக்கிற நிறுவனம் வேணும்னா இந்த சேல்ஸ் growth செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா இந்த டெப்ட் ஃப்ரீல உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி ஸ்டாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா உங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜென்ரலா ஸ்கிரீன்ஸ்ல போயிட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறது ஒரு 1000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஸ்டாக்ஸஸ் கொடுங்க, 100 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால நான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து எடுக்கிறேன். பட் பர்சனலா நீங்க அதோட மார்க்கெட் கேபிட்டலையும் அவசியம் அனலைஸ் பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ இப்போ ஒரு 500 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு பார்க்க காட்டுறேன். இதுல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ அலம்பிக் ஃபர்ஸ்ட், அலம்பிக் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் இது என்ன செக்டாருங்கிறது இங்கே இருக்கும். அலம்பிக் இஸ் டீலிங் இன் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் பிஸ்னஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்லையும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையும் மிக்ஸ்ட் ஆகி இருக்காங்க. ஸோ இந்த அலம்பிக் லிமிடெட் வந்து இந்த 2 ஒர்க்லையுமே டீல் பண்ணிட்டு இருக்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1315 கோடி, பிரைஸ் வந்து 51.20, 52 வீக் லோ 64.90, 52 வீக் லோ வந்து 24.80, 52 வீக் ஹை வந்து 64.90. புக் வேல்யூ வந்து ஸ்டாக்கோட பிரைஸை விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ புக் வேல்யூவை விட ஸ்டாக் பிரைஸை கம்மியா இருக்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 3.99 தான். ஸோ 15 கீழே இருந்தாலே குட்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது சீப்பாகவே இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு 0.39% கொடுக்குறாங்க. ஆர்ஓசி 3.81 இருக்கு, ஆர்ஓஇ 18.48 இருக்கு, சேல்ஸ் க்ரோத் வந்து 2.62% நெகட்டிவா இருக்கு. அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது இதோட மேக்சிமம் சார்ட். இந்த ஸ்டாக்கோட சார்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வீக்னஸ்ல, அதாவது ஒரு சரிவு கொடுத்துருக்கு, ஆனா அதோட அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்கு, அது நல்ல விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை. சோ இது இறங்குறது பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து தான் இறங்கி இருக்கு. அதாவது மார்க்கெட்டோட சரிவுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீக் கொடுத்துட்டு திரும்ப ஏறி இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ஹிஸ்டரி நல்லா இருக்குங்கிறத இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ராஃபிட்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, அது நல்ல விஷயம். புக் வேல்யூல இருந்து 0.93 டைம் வந்து ட்ரேட் ஆகுது. மார்க்கெட்டோட வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு, மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்கு, டெப்டர் டேஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லா இருக்கு. இதுல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் டாக்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறதும், இதுல நெகட்டிவ் பாயிண்ட்னா டாக்ஸ் ரேட் கொஞ்சம் லோவா இருக்கிறதும், ஏர்னிங் வந்து அதர் இன்கமோட ஏர்னிங் வந்து அதர் இன்கம் அந்த 93.39 crore தான் வருது, இன்க்ளூடிங் அதர் இன்கமோட சேர்த்து. ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவா பார்க்கப்படுது. இதோட கம்பேரிசன்ஸ் கம்பெனிஸோட இந்த பங்கை கம்பேர் பண்ணும்போது சன் ஃபார்மா, டாக்டர் ரெடி லெபார்டரிஸ், சிப்லா, அரவிந்தோ ஃபார்மா, பயோகான், டோரன் ஃபார்மா, கலன் இவங்கெல்லாம் ஒரே ஃபீல்டுல இருக்கக்கூடிய பங்கு. ஸோ இவங்களோட பங்குகளை கம்பேர் பண்ணும்போது இந்த விலை கம்மியா தான் இருக்கு, இதோட பியும் கம்மியா தான் இருக்கு, மார்க்கெட் கேபிட்டலும் கம்மியா தான் இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு ஓகே. மற்றபடி குவார்டர் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் குவார்டர் ரிசல்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவா இருக்கிறத இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை quarterly result ला आवश्यक तेरंजकनो उरु निर्वणम मंदे थोड़ेरंदे gradually profit increase आगदा अपनी नाले नल्ला निर्वणम विलाई मंदे पेरीये level ला year ला नालो reasonable ला नमको निल्ला profit कुड़को at the same time पेरीये risk को इंद पंगला इरका आदे अपनी गरदा नामे इधर मूल्य मत तेरंजकला so इप्पे इन्दे निर्वणम तोड़े net profit पातिंगे ना 2016 ला 26 கோடி இருந்தது தொடர்ந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் காமிச்சிருந்தாலும் 2018 க்கு அப்புறம் ஒரு சரிவுக்கு அப்புறம் திரும்ப 2019ல கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இதோட நெட் प्रॉफिट வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸடா தான் இருக்கே தவிர தொடர் growth இருக்கா அப்படிங்கறத நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் EPS தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு சின்ன சின்ன டிராப்ஸ் இருந்தாலும் மார்ச் 2020ல 4.50 மேல இருக்குது கவனிக்க வேண்டியது அடுத்து இதோட profit and loss so overall இதோட net profit வருஷம் வருஷம் இன்கிரீஸ் ஆயிருக்கணும் சின்ன சின்ன சரிவுகள் வந்தாலும் 2019ல 213 கோடி காமிச்சிருக்காங்க ஒரு 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இதோட profit வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் so இந்த ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த Olympic Pharmaவோட price history பாக்கும்போது இது நமக்கு புரிஞ்சிடும் so 2009ல இந்த ஸ்டாக்கோட price வந்து sorry 2009ல இந்த ஸ்டாக்கோட விலை எவ்வளவு இருந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரூபாய் இருந்திருக்கு 2019ல இதோட விலை வந்து 34 ரூபாய் சோ டபுள் மடங்கு growth காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இங்க net profit பாருங்களே profit வளர வளர பங்கு விலையும் உயருது அப்படிங்கறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இவங்க அடுத்து ஒரு 5 வருஷத்துல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்படினா பங்கு விலையும் ஒரு 5 வருஷத்துல ரீசனபிளான ரேட் போகும் சோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் 3 ல 5 வருஷம் நம்ம போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற டிஃபைன்க்கு நாம வந்துறலாம் மத்தபடி இது எல்லாமே வந்து அக்கவுண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் இவங்களோட லயபிலிட்டீஸ் எவ்வளவு இருக்கு borrowings எவ்வளவு இருக்கு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் cash flows ratios இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் கம்பெனியோட அனௌன்ஸ்மென்ட்ஸ் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டாக்ஸையுமே கம்ப்ளீட்டா பார்க்கணும் இதுல இருக்குது Praj Industries இருக்கு அடுத்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1064 கோடி and இந்த ஸ்டாக் வந்து 15.11 இதோட PE and இதோட ROC sales growth minusல இருக்கு ROC 10.59 ல இருக்கு சோ இதோட ஃபண்டமெண்டலி இதே மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம் அடுத்து Sequent Science Delta Corp Shanti Gears Quick Heal Indian Energy CDSL Nippon Life Industries BSE ICICI Prudential Life Nesco Havells India சோ இந்த பங்குகள்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கும் கம்மியா debt free இருக்கக்கூடிய அதாவது கடனே இல்லாத முக்கிய கம்பெனி இதுல வந்து நல்ல ஸ்டாக்ஸா டாப் 3ல இருந்து 5 ஸ்டாக்ஸ் நீங்க செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து நீங்க எப்படி அத கம்பரிசன்ஸ் பண்ணனும்ங்கிறது தான் இது மூலமா டீடைலா பாத்துக்கலாம் சோ இது ஒண்ணு மட்டும் போதுமா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு அப்படினு கேட்டிங்கனா இல்ல சோ மல்டி வெப்சைட்ஸ்ல கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் நாம அனலைஸ் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளா நீங்க செக் பண்றதுக்கு இந்த அனலைஸ் உங்களுக்கு பொதுவான தகவல் previous videos எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ளோ எத்தனை என்னென்ன வெப்சைட்ஸ்ல போய் என்னென்ன தகவல்கள் எடுக்கலாம் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிருப்பேன் ஸ்டில் நிறைய பேர் கேக்குறீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ்ல என்னென்ன வெப்சைட்ஸ்ல இருந்து என்னென்ன டேட்டாஸ் எடுக்கலாம்ங்கறத நான் ஆசூன் அப்லோட் பண்றேன் சோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி கேட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கற ஹோப்போட ஷேர் பண்றேன் கடன் இல்லாத கம்பெனிஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றது அவசியம் அதுல நீங்க கவனிக்க வேண்டியது வேல்யூ இன்வெஸ்டிங் பிரகாரம் நல்ல மார்க்கெட் கேபிட்டல் சேல்ஸ் growth தொடர்ந்து நல்லா இருக்கா இவங்களோட ப்ராடக்ட் என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா கார்ப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக் அதாவது இந்த ஸ்டாக் வந்து இந்தியாவோட ஒன்லி லிஸ்டட் கம்பெனி என்கேஜ்ட் இன் காசினோ அதாவது லைவ் எலக்ட்ரானிக் அண்ட் ஆன்லைன் கேமிங் so we are the largest player in organized game so இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக் இதோட மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்கு ஸ்டாக் PE நல்லா இருக்கு புக் வேல்யூவை விட கரண்ட் பிரைஸ் கொஞ்சம் சிமிலரா இருக்கு ROC ROE எல்லாம் நல்லா இருக்கு சோ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஹிஸ்டரிய பார்க்கணும் தொடர்ந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கானே 2018 க்கு அப்புறம் சரிஞ்சிருக்காது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் எடுத்து அவங்களோட லிஸ்ட் எல்லாம் அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவா நோட் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியா இந்த ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு தகுந்ததா நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் இருக்கும் இப்போ ஏன் இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்லாம் கேட்டிங்கன்னா நான் 5 வருஷத்துக்குலாம் ஒரு ஸ்டாக்க வாங்குனேனா 3 ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் கவனிப்பேன் 20 ல இருந்து 30% profit கிடைச்சது அந்த 20% லாபம் கிடைச்சதுனாலே நான் என்ன பண்ணுவேன் profitல profit book பண்ணிட்டு அடுத்து அந்த profit எடுத்து ஒன்னு வேற stock லோல இருந்தா வாங்குவேன் இல்ல அதே stock கம்மி விலையில கிடைக்கும்போது வாங்குவேன் இல்ல அந்த profit எடுத்து MF லயோ இல்ல secured investment லயோ போடுவேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு investment method இருக்கும் சோ உங்க investment க்கு இந்த stock choose ஆகுதா அதோட risk என்ன அந்த ரிஸ்க நான் இவ்ளோ % வரைக்கும் ரிஸ்க் எடுத்துக்க விரும்பறேன் அப்படினா அந்த ஸ்டாப் லாஸை நம்ம மெயின்टेन பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸை நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் வந்து 22 கோடி 2017ல கொடுத்திருக்காங்க அங்க இருந்து தொடர்ந்து 2019 வரைக்கும் growth காமிச்சிருந்தாலும் திரும்ப 2020ல again they back to 29 crore சோ ஏன் அப்படினா இந்த லாக் டவுன் ஒரு காரணமா இருக்கு சோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டி நியூஸ்லயும் அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கற ரிஸ்க புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி quantity of stocks உங்க போர்ட்ஃபோலியோல அந்த செக்டாருக்கு உண்டான ரிஸ்கோட ஆட் பண்ணிக்கலாம் So debt free 500 ரூபாய்க்கு கீழ இருக்கிற ஒரு சில முக்கிய கம்பெனியை நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஸ்டாக்கை எப்படி கம்பாரிசன் பண்ணனும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இந்த வீடியோ என்னோட पर्सनल ஒபினியன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் Thank you and have a great day